என்பது நட்பு ஆராய்தல், டெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நண்பர்களை தேர்வு செய்தல். நண்பர்கள் ஆகிவிட்டால் அவர்கள் வழி எதுவாயினும் நாமும் உடன்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே ஆராயாமல் நட்பு கொள்வது போன்ற தீமை வேறு எதுவும் இல்லை. பல வழிகளிலும் ஆராய்ந்து பார்க்காமல் கொள்ளும் நட்பு பொருளை, புகழை, மானத்தை, முடிவில் உயிரையும் இழக்கும் நிலைக்கு ஆளாக்கும். குணநலன்கள், குறைகள், பிறந்த குடியின் பண்பு, தற்போது அவனை சார்ந்துள்ளோரின் தகுதி ஆகியவற்றை ஆராய்ந்து பார்த்து நட்பு கொள்க. பண்புள்ள குடியில் பிறந்து பழிக்கு அஞ்சி வாழ்பவனை என்ன விலை கொடுத்தும் நண்பனாய் கொள்ளலாம். நாம் வழி தவறும் வேளைகளில் மென்மையாய் கெஞ்சியும் வலிமையாய் கடிந்துரைத்தும் நெறிப்படுத்த வல்லவர்களையே நட்பாய் கொள்ளுதல் வேண்டும். நமக்கு வரும் துன்பத்தை அளவுகோலாய் கொண்டு நீட்டித்து கொள்ள வேண்டிய உறவுகளையும் சுருக்கி கொள்ள வேண்டிய உறவுகளையும் இனங்கண்டு கொள்ள வேண்டும். முட்டாள்கள் பயனற்ற செலவுகளுக்கும் பழிகளுக்கும் நம்மை ஆளாக்குவார்கள். எனவே அவர்களின் நட்பை தவிர்ப்பதே ஒரு வகை ஊதியம்தான். நம் ஊக்கத்தை குறைத்து பலவீனப்படுத்தும் நினைவுகள் மனத்திரையில் தோன்றாமல் தவிர்க்க வேண்டும். அதுபோல் துன்பத்தின் போது கைவிட்டு ஓடும் நட்பை விட்டுவிட வேண்டும். சாகும் தருணத்தில் யாரையும் மன்னிக்க தோன்றும் துன்பத்தின் போது கைவிட்ட நண்பர்களின் செயலோ அந்த நேரத்திலும் நெஞ்சை சுடும். குற்றமற்ற நல்ல நண்பர்களை பேணிக்கொள்ள வேண்டும். நம் பண்புகளுடன் ஒத்துப்பாகுவதார் நட்பை, நம் பண்புகளுடன் ஒத்துப்பாகாதோர் நட்பை அவர் விரும்புவதை தந்தாவது விட்டுத்தள்ள வேண்டும்.